செய்யும் தொழிலே தெய்வம். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் நாசபுராயினும் தொழிற்பேட்டையில் 43 ஏக்கர் நிலப்பரப்பில் விஸ்ட்ரான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. தெய்வானை தலைமையகமாக கொண்ட நிறுவனம் இது. 3000 கோடி முதலீட்டில் உருவான தொழிற்சாலை. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 16 மென்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் விஸ்ட்ரானும் ஒன்று. கடந்த ஆண்டு டிசம்பர் 13 ஞாயிறு அதிகாலை 5:30 அங்கு பணியாற்றிய தொழிலாளர்களாலேயே ₹437 கோடி நஷ்டம் ஏற்படும் அளவிற்கு அந்த தொழிற்சாலை எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. 4 மாதங்களாக தங்களுக்கு சம்பளம் தரவில்லை என்பதற்காக தங்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். தொழிற்சாலைகளும் தொழிலாளர்களும் 2 தூண்கள் என்பார்கள். 1 தூண் மற்றொரு தூணை எரித்து சாம்பலாக்கியிருக்கிறது. உலக புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்திற்கு செய் போன்றது விஸ்ட்ரான் தொழிற்சாலை. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், லெனோவா போன்ற நிறுவனங்களுக்கு தேவையான துணைக்கருவிகளை தயாரித்து வழங்கும் நிறுவனம் விஸ்ட்ரான். இந்த நிறுவனம் 2 ஷிப்டாக இயங்கியது. 8000 தொழிலாளர்கள் இங்கு பணியாற்றுகிறார்கள். நிர்வாகத்தால் நேரடியாக பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் 1400 தொழிலாளர்கள். மற்றவர்கள் ஒப்பந்தக்காரர்களால் அமர்த்தப்பட்டவர்கள். சமூக விரோதிகளின் துணையோடு தொழிலாளர்கள் தொழிற்சாலையை அடித்து நொறுக்கியதற்கான காரணங்கள்: 4 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாமை, 8 மணி நேர வேலைக்கு பதிலாக 14 மணி நேர வேலை வாங்கியது, ஓவர் டைம் பணிக்கான ஊதியத்தை வழங்காமை, பெண் ஊழியர்களுக்கு வசதிகள் செய்து தரப்படாமை, தரமற்ற உணவை வழங்கியமை போன்றவைகளாகும். தொழிலாளர்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் அவை நிறைவேற்றப்படாமையால் ஆத்திரத்தில் ஆயுதங்களை ஏந்தியிருக்கிறார்கள். உலக கோடீஸ்வரரான ஜான் டி ராக்ஃபெல்லர் பல எண்ணெய் ஆலைகளின் உரிமையாளர். ஒருமுறை அவருடைய ஆலைகளில் பணியாற்றிய தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வேலைநிறுத்தம் கழகமாகிய நிறைய சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டது. கழகம் கட்டுக்கடங்காமல் போனதால் ரத்தம் சிந்தும் நிலைமையும் ஏற்பட்டது. ராக்ஃபெல்லர் தொழிலாளர் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். மிகவும் இணக்கமான முறையில் அவர் பிரச்சனையை அணுகிய விதம் தொழிலாளர்களுக்கு பிடித்து போய்விட்டது. அவர் மீதிருந்த வெறுப்பும் விலகியது. ராக்ஃபெல்லரை தூக்கிலிட வேண்டும் என முழக்கமிட்டவர்களை அவரை வாழ்த்தி வணங்கி சென்றனர். ராக்ஃபெல்லரின் மனிதநேயத்தில் தொழிலாளர்கள் தங்களுடைய ஊதிய உயர்வையை மறந்து போனார்கள். இழந்த சேதத்தை ஈட்டி தரும் வகையில் உழைக்கப் போவதாக கூறி மறுநாள் வேலைக்கு திரும்பினர். தொழிலாளர்கள் தங்கள் பசிக்கு உணவு தரும் தொழிற்சாலையை சூறையாடும் செயல் உலகம் முழுவதும் அரங்கேறியிருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஃபென்ஸ் கார் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தொழிலாளி ஒருவர் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதால் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். 3 ஆண்டுகள் தன்னுடைய ஆத்திரத்தை உரம் போட்டு வளர்த்து வந்த அந்த தொழிலாளி ஒரு புல்டோசரை ஓட்டிக்கொண்டு ஃபென்ஸ் கார் நிறுவனத்துக்கு வந்தார். புது கார்கள் நிறுத்தப்பட்ட இடத்தை தேடி வந்தவருக்கு புதிய எலக்ட்ரிக் வேன்கள் நிறுத்தப்பட்டிருப்பது தெரிந்தது. தன்னுடைய புல்டோசரை இயக்கி எலக்ட்ரிக் வேன்களை தூக்கி எறிய முற்பட்டார். அவரை எச்சரிப்பதற்காக பாதுகாவலர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார்கள். தன் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து அவர் புல்டோசரை விட்டுவிட்டு ஓடிவிட்டார். பின்னர் விசாரித்த போது அவர் புல்டோசரையே திருடி கொண்டு வந்திருக்கிறார் என்பது தெரிந்தது. அதை ஓட்டி வரும் வழியில் 69 வாகனங்களை சேதப்படுத்தி இருக்கிறார். அந்த சேதத்தின் மதிப்பு 50,000 கோடி. அடக்க முடியாத சினத்திற்கு ஆட்படுபவர்கள் தம்மை தாமே அழித்துக் கொள்கிறார்கள் என்பதை மகாகவி பாரதி சினம் கொள்வார் தம்மைத்தாமே தீயார் சுட்டு செத்திடுவார் என்று கூறியிருக்கிறார். பாரதி வரிகளை படித்திருந்தால் சமூக விரோதிகளுடைய துணையோடு தொழிலாளர்கள் விஸ்ட்ரான் தொழிற்சாலையை நாசப்படுத்தி இருக்க மாட்டார்கள். இன்று தலைநகரத்தில் விவசாயிகளால் நடத்தப்படும் போராட்டம் நாட்டு மக்களுடைய அனுதாபத்தை பெற்றிருக்கிறது. என்றாலும் பஞ்சாபிலிருந்து ஹரியானா வரையிலுள்ள 1500 செல்போன் டவர்களை அவர்கள் முற்றிலுமாக அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் என்பதை ஆதரிக்க முடியாது. போராளிகளுடைய கோரிக்கை நாளைக்கே நிறைவேறினால் கூட அடித்து நொறுக்கப்பட்ட 1500 செல்லிடப்பேசி கோபுரங்களை எழுப்பித்தர முடியுமா? தொழிற்சாலையை நாசம் செய்தமைக்கு தொழிற்சங்க பிரதிநிதிகள் சொல்லும் முக்கியமான காரணம் ஊதிய குறைப்பு ஆகும். மாதம் 21,000 பேசப்பட்ட பொறியாளருக்கு வழங்கப்பட்டது ₹16,000. அது மேலும் குறைக்கப்பட்டு ₹12,000 வழங்கினார்கள். பட்டதாரிகளுக்கு குறைக்கப்பட்டது போல் டிப்ளமோ பயின்றவர்களுக்கு பேசப்பட்ட 11,000 கொடுக்காமல் அது 5,000 குறைக்கப்பட்டது. மேலும் மாத ஊதியமும் வார ஊதியமும் குறிப்பிட்ட நாட்களில் வங்கிகளில் செலுத்தப்படாமல் தாமதமாக செலுத்தப்பட்டன என்றும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இது போன்ற காரணங்களால் 1 ஷிப்ட் முடித்து மறு ஷிப்ட் தொடங்குகின்ற அதிகாலை 5:30 428 தொழிலாளர்கள் சமூக விரோதிகளோடு சேர்ந்து கொண்டு தொழிற்சாலையை எரித்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள். தொழிலாளி வர்க்கத்தின் ஆன்மீக ஆயுதம் மார்க்சியம்.
மார்க்சியத்திற்கு தொழிலாளி பௌதிக ஆயுதம் என கூறிய காரல் மார்க்ஸை மறந்துவிட்டு அழிவு தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொழிலாளியின் வியர்வைதான் முதலாளிகளின் மூலதனம் என்றார் காரல் மார்க்ஸ். அந்த மூலதனம் இன்றைக்கு தொழிலாளர்களாலேயே எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. படைப்பு தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களை பாரதியார் பிரம்மாக்கள் என்று கூறுகிறார். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, இயந்திரங்கள் வகுத்திடுவீரே, அரும்பும் வேர்வை உதிர்த்து புவி மேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே, பெரும் புகழ் நுமக்கே இசைக்கின்றேன் பிரம்மதேவன் கலையிங்கு நீரே என்பது மகாகவியின் வாக்கு. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை ஏற்படுமானால் அதனை தீர்த்து கொள்ள வழக்கு மன்றத்திற்கு செல்வார்களே தவிர சொந்த வீட்டை குடும்ப சொத்தை அடித்து தகர்க்க மாட்டார்கள். இது கொரோனா தீநுண்மை மீண்டும் பரவி வரும் காலம். பல மாநிலங்களில் காணப்படும் தீநுண்மை பரவல் எண்ணிக்கை அச்சமூட்டுகிறது. ஒரு சில மாநிலங்களில் பொது முடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளும் கல்லூரிகளும் பல மாதங்களுக்கு பிறகு அண்மையில் தான் திறக்கப்பட்டன. தீநுண்மை பரவல் அதிகரித்தால் நிலைமை என்ன ஆகும் என்பது தெரியவில்லை. கடந்த ஆண்டு மூடப்பட்ட பல தொழிற்சாலைகள் திறக்கப்படவில்லை. சில தொழிற்சாலைகள் மாதக்கணக்காக மூடி கிடந்த பின் திறக்கப்பட்டன. உலகத்தரம் வாய்ந்த ஐபோன்களை தயாரிக்கும் விஸ்ட்ரான் தொழிற்சாலை தினசரி 2 ஷிப்ட் இயங்குவதை எண்ணி தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இவற்றையெல்லாம் எண்ணி பார்ப்பாராமல் தொழிலாளர்கள் அழிவு பாதையில் சென்றது சரியா? நாட்டினுடைய முன்னேற்றம் தொழிலாளர்களின் சுரங்கங்களின் கரங்களில் இருக்கிறது என்பதை பாவேந்தர் பாரதிதாசன். இந்த உலகினில் யாரும் நல் இன்பமெனும் கரையேறல் சந்ததமும் தொழிலாளர் புயம் தரும் துணையின்றி வேறே எந்த விதத்திலும் இல்லை. இதை 20 தரம் சொன்னோம் எனும் பாடல் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரே தொழிலாளர்கள் ஆத்திரத்திலும் வன்முறையிலும் இறங்கி போராடுவதால் பல தொழிற்சாலைகள் மூடப்படுவதை எண்ணி கண்ணீர் வடிக்கிறார். வாடி தொழிலின்றி வறுமையர் சாகுவதெல்லாம் கூடி தொழில் செய்யா குற்றத்தால் தோழர்களே, கூடி தொழில் செய்யா குற்றத்தால் இன்று வரை மூடிய தொழிற்சாலைகள் 3 கோடி. 60 லட்சம் மதிப்பீட்டிலான வாகனங்களையும், 15 கோடி மதிப்பீட்டிலான ஐபோன்களையும், 10 கோடி மதிப்பீட்டிலான மனித வளங்களையும், கண்காணிப்பு கேமராக்களையும், குளிர்சாதன பெட்டிகளையும் அடித்து எரித்து நாசப்படுத்திய தொழிலாளர்கள் இனி எங்கு சென்று பணியாற்றுவார்கள்? செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்காததன் விளைவே இந்த துயர நிகழ்வு.